PUBG மரடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. மதன் பணம் பெற்று ஏமாற்றி விட்டதாக இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் மின்னஞ்சல் மூலம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவுவதாக கூறி மதன் பணம் வசூலித்து மோசடி செய்துவிட்டதாக 100க்கும் மேற்பட்டோர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தடை செய்யப்பட்ட பப்ஜி எனும் விளையாட்டை சட்டவிரோதமாக விளையாடுவது மட்டுமல்லாமல் அதை யூடியூப் மூலமாக ஒளிபரப்பி கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டியதாகவும் மதன் மீது குற்றச்சாட்டு அடிப்படையில மதன் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல மதன் வந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு பயாளிகளுக்கு உதவி செய்வது போன்று அவர் வந்து ஒரு போலியான தகவலை பரப்பி அதன் மூலமாக இந்த பப்ஜி விளையாட்டை மதனுடன் சேர்ந்து விளையாடுவதற்கு வந்த அவருடைய பின்தொடரக்கூடிய நபர்களிடம் வருது பணம் பறித்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்துவதற்காக சைபர் கிரைம் காவல்துறையினர் ஒரு இமெயில் முகவரியை வந்து அறிவித்திருந்தார்கள். dcpccb1@gmail.com என்ற இந்த இமெயில் முகவரியில பாதிக்கப்பட்டவர்கள் அவரிடம் மதனிடம் பணத்தை இழந்து ஏமாந்தவர்கள் புகார் அளிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் மூலமாக இதுவரை 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாகவும் இது சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் இருந்து வாரான புகார்கள் வந்திருக்கிறது. அந்த புகார்கள்ல பெரும்பாலும் 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர் தான் அதிகம் இதுல பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அது முறையாக அவர்கள் புகார் அளிக்கும் பட்சத்துல அதாவது நடந்த விவரங்களை வந்து அவர்களுடைய பெற்றோரிடம் தெரிவித்து அவர்கள் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே நேரில் வர தேவையில்லை, ஆன்லைன் மூலமாகவே இந்த புகாரை கொடுத்தால் அதை சட்ட ரீதியாக இந்த வழக்கை எடுத்து சென்று நீதிமன்றம் மூலமாக ஏற்கனவே முடக்கப்பட்ட அந்த பணத்தில் இருந்து மதனுடைய பணம் வங்கி பணம் வந்து ஏற்கனவே 4 கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இது வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று அதன் மூலமாக இழந்த பணத்தை இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து திருப்பி செலுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதே போல மதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருப்பின் நிவாரண நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.